படைப்பிற்கு இவ்வளவு பெரிய போராட்டமா, இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டமா? ஜெய்பீமா, சூர்யாவா அல்லது வன்னியரா? கடுமையான ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான ஒரு தருணம், நெருக்கடியான ஒரு விறுவிறுப்பான ஒரு போட்டி போராட்டம். இது திரைப்படத்தினுடைய ஒரு பக்கமான புரட்சி. ஆனால் இங்கே திரைப்படத்தினுடைய படைப்பிற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையிலேயோ அல்லது திரைப்படங்களை முடக்குகின்ற வகையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக திகழ்ந்து கொண்டிருப்பது பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்னங்க வேலை? ரஜினிகாந்த் சிகரெட்டு பிடிச்சா அதை வந்து தடுக்கிறது, அதை தடுத்து விளம்பரம் தேடிய காலகட்டங்கள் உண்டு பாபா படத்தில். அதற்கப்புறம் ரஜினிகாந்த் சிகரெட்டு பிடிக்காமலே இருந்தாரா, இல்ல ரஜினிகாந்த் கட்டுப்பிடிக்காமலே இருந்தாரா, இல்ல ரஜினிகாந்த் எதுவுமே செய்யாமலே படத்தில் நடிச்சாரா? தாத்தாவாகியும் இன்னமும் படத்தில் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். இதுவரையும் ரஜினிகாந்த் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது, சிகரெட்டும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது, எல்லாமே தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுல மாற்றம் வரல. பாபா திரைப்படத்தை மிகப்பெரிய ஒரு போராட்டம் செய்து அந்த திரைப்படத்தில் அன்றைக்கு அன்றைய காலகட்டங்களில் வந்த அதாவது நம்ம திரைப்பட பெட்டிகளை எல்லாம் வந்து புடுங்கிக்கிட்டு ஓடுனாங்க, பறிச்சுக்கிட்டு ஓடின கூட்டமாக அன்றைக்கு திகழ்ந்தாங்க. அதற்கு அடுத்த காலகட்டமாக குஷ்பு அவர்களினுடைய மிகப்பெரிய ஒரு போராட்டத்திலையும் ஈடுபட்டாங்க. அதற்கு அடுத்த காலகட்டங்களில் விஜயகாந்த் அவர்களின் மீது ஒரு கடுமையான ஒரு அதாவது அவர்களுடைய வாகனத்தின் மீது கல் வீசப்பட்டது, அது ஒரு அரசியல் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். அதற்கு அடுத்த காலகட்டமாக விஜய் அவர்களின் மீது கடுமையான விஜய் அவர்களின் மீது பல்வேறு விதமான கேள்விகள் எழுப்பப்பட்டு விஜய் அவர்களுக்கும் கடுமையான நெருக்கடி கொடுக்கப்பட்டது. அதற்கு அடுத்த கட்டமாக ஐந்தாவதாக இன்றைக்கு சூர்யா வந்து சிக்கியிருக்கிறார். அதாவது சூர்யா வந்து சிக்கியிருக்கிறார். பாட்டாளி மக்கள் என்கின்ற ஒரு கட்சி, ஒரு அற்புதமான ஒரு பெயரை கொண்ட ஒரு கட்சி. ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் 1987-89 ஆண்டுகளிலிருந்து கலைஞருடன் மிகப்பெரிய கலைஞரோடு சேர்ந்து கலைஞருக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்தவர். அப்படிப்பட்ட போராட்டங்களை முன்னெடுத்த ஒரு மூத்த அரசியல்வாதி என்று குறிப்பிடலாம். அந்த மூத்த அரசியல்வாதி அவரினுடைய இந்த கட்சிகளில் பாட்டாளி மக்கள் என்கின்ற ஒரு கட்சியில் புரட்சி மிகு தத்துவ கொள்கைகள் கையில் எடுக்கப்பட்டு காரல் மார்க்ஸிலிருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அன்றைய லெனின் அவர்களிலிருந்து பல்வேறு விதமான புரட்சியாளர்களினுடைய கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு பாட்டாளி மக்கள் என்கிற கட்சி என்று உருவாக்கப்பட்டு அது மிக அன்றைய காலங்களிலிருந்து ஒரு பகுத்தறிவு சார்ந்து இந்த சமூகத்திற்கு தேவையான ஒரு மிக முக்கியமான கருத்துக்களை முன்வைத்து ஒரு மிக முக்கியமான ஒரு போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்த ஒரு கட்சி. அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த கட்சி உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி, அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பகுத்தறிவாளர், சிந்தனையாளர், அதுல மாற்று கருத்து அல்ல. அப்படிப்பட்ட அவரினுடைய சிந்தனைகளும் அவருடைய செயல்பாடுகளும் ஒரு அரசியல் காலகட்டங்களிலிருந்து எப்படியெல்லாம் ஒரு மாறுது, அதாவது அவர் ஒரு கட்சியினுடைய பாட்டாளி மக்கள் கட்சி என்று துவக்கப்பட்ட கட்சி வந்து வன்னியர் சமுதாயத்திற்கு மட்டுமான ஒரு கட்சி தான் அப்படி என்று பார்க்கப்படுது. இன்றைக்கு தமிழகத்தில் வன்னியர் சமூகத்தினர் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அப்படி வன்னியர் சமூகத்தினர் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் ஒருவேளை இவர் உண்மையிலேயே இவரினுடைய கொள்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தால் வன்னியர் சமூகத்தினர் என்ன பண்ணியிருக்கணும், இவரை தான் முதலமைச்சராக ஆக்கி இருக்க வேண்டும். ஏன்னா அவர்கள் தான் இன்றைக்கு உயர்ந்த சமூகம் என்று குறிப்பிடுகின்றார்கள், வாக்குகள் அதிகமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம் என்று குறிப்பிடப்படுது. ஆனாலும் இந்த கட்சி என்பது எப்பொழுதுமே அதாவது இன்றைக்கு திராவிட கட்சிகளுக்கு ஊறுகாயாக மட்டும்தான் இருக்கு. இப்போ திராவிட கட்சிக்கு ஊறுகாய் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி தான். ஏன்னா ஒரு 5% வாக்குகளை கையில் வச்சிருக்கிறாங்க, 5-6% வாக்குகளை வைத்திருப்பதனால எப்பொழுதுமே திராவிட கட்சிகள் வந்து தொட்டுக்கும். அதிமுகவோ திமுகவோ மாறி மாறி தொட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்சி தான். மற்றபடி
இவர்கள் தனிப்பட்ட ஒரு முறைகளில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக இன்றைக்கு காலகட்டங்களில் இவர்கள் செயல்படல. இதுதான் உண்மை. அதன் பிறகு அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பற்றி பார்க்கின்ற போது, அவர் ஐயா ப சிதம்பரம் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு நேரடியாக ஒரு கேபினெட் அமைச்சராகலாம் அவங்க ஆகல. ஆனா ஐயா அவர் அன்புமணி அண்ணன் அவர்கள் வந்து நேரடியாக கேபினெட் அமைச்சராக இருந்தவர். தொடர்ந்து 11 ஆண்டுகால இவர்களுடைய ஆட்சி என்று குறிப்பிட்டார். 11 ஆண்டுகால ஆட்சி தொடர்ந்து இவர்களுடைய ஆட்சியும் இருந்தது. யாரு? அண்ணன் அன்புமணி அவர்கள் வந்து தொடர்ந்து பதவியில் இருந்தாங்க, தொடர்ந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தாங்க. இப்ப நான் சொல்றதுல ஒரு சில முக்கியமான ஒரு கருத்துக்கள்ல மாற்றங்கள் இருக்கலாம், மாற்றங்கள் கூட இருக்கலாம், அது எனக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அண்ணன் அன்புமணி அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது பல்வேறு விதமான மாற்றங்கள் செய்யப்பட்டன. அதனால அவரினுடைய சிந்தனைகள், அவருடைய செயல்பாடுகள் ஐநா வரையில பேசப்பட்டது. ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களினுடைய கருத்துக்களும் ஐநா வரையில் கொண்டு சென்று பல்வேறு விதமான விடயங்களை எல்லாம் இவர்கள் முன்வைத்து பேசியுள்ளார்கள். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் ஒரு கட்சி என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்திற்கு மட்டும்தான் செயல்படுத்தப்பட வேண்டும், செயல்பட வேண்டும் என்றால் அந்த கட்சி ஒரு காலத்திலும் உருப்படவே உருப்படாது, அந்த கட்சி ஒரு காலத்திலையும் வளரவே வளராது. அதனால தான் இன்னைக்கு திராவிட கட்சிகளுக்கு ஊறுகாயாக மட்டுமே செயல்படுது. ஒவ்வொரு காலகட்டங்களிலும், இது இன்றைய காலகட்டங்கள் இல்லை, இவர்களினுடைய அரசியலினுடைய காலகட்டங்களில், கலைஞர் கருணாநிதி அவர்கள் 1987 ஆண்டுகளில் பல்வேறு விதமான புரட்சிகளை முன்னெடுக்கிறாரு. அதே போல ஐயா ராமதாஸ் அவர்கள் 1989 பல்வேறு விதமான புரட்சிகளை முன்னெடுக்கிறாரு. அப்படி முன்னெடுக்கும் போது கலைஞரோடு பல்வேறு விதமான புரட்சிகளை முன்னெடுத்தவர் ஒரு அதிகமான வாக்குகள் வைத்துள்ள சமூகம் வன்னியர் சமூகம் தான் என்று குறிப்பிடக்கூடிய இன்றைய காலகட்டங்களில் பெருமை பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு சமூகம் ஒட்டுமொத்தமாக ஏன் ஆட்சிக்கு வர முடியல, ஏன் முதலமைச்சராக ஆக முடியல? இதற்குத்தான் மிக முக்கியமாக ஒரு சாதி என்கின்ற ஒரு வட்டத்திற்குள் இவர்கள் எல்லாமே அடைபட்டு விட்ட ஒரு காரணத்தினாலதான் இது முழுவதுமாக இந்த கட்சி முன்னேறாம போயிடுச்சு, இந்த கட்சி உருப்படாம போயிடுச்சு. ஒவ்வொரு முறையும் திராவிட கட்சிகளை விமர்சனம் செய்து அந்த விமர்சனங்களை முன்வைத்து அதன் வாயிலாக இவர்களால் எதையுமே எந்த ஒரு மாற்றத்தையுமே இவர்கள் செய்வது கிடையாது. எந்த ஒரு மாற்றத்தையும் இவர்கள் செய்யாமல் இறுதியில் ஒவ்வொரு திராவிட கட்சிகளுடன் சென்று கூட்டணி வைத்துக் கொண்டு அவர்களோடு கும்மாளம் போடுவதும், அவர்களிடம் தொடர்ந்து பணப்பெட்டிகளை வாங்கி கொண்டு பதுக்கி கொண்டிருப்பதும் தான் இவர்களுடைய மிக முக்கியமான கடமை. இதைத்தான் இன்றைக்கு தகப்பனும் மகனும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களினுடைய அரசியல் வரலாற்றை பார்க்கின்ற போது சிறப்பு தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்காக மட்டும்தான் ஒரு கட்சி செயல்படும் என்றால் அந்த கட்சி வளரவே வளராது. அதிமுக அனைத்து சாதி சமூகத்திற்கும் உண்டான ஒரு கட்சி என்று பேசப்படுது, திமுக அனைத்து கட்சிக்கும் உண்டான ஒரு சாதி சமூகத்திற்கும் உள்ள கட்சி என்று பேசப்படுது. அப்படி பேசப்படுகின்றதுனாலதான் இந்த கட்சி வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு அடுத்த கட்டமாக இன்றைக்கு நாம் தமிழர் என்கின்ற ஒரு கட்சி கூட சாதி சமயமற்று அனைத்து சாதி சமூகத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு கட்சி என்று குறிப்பிடுகின்றதுனாலதான் இன்றைக்கு துவங்கிய 10-12 வருடங்களுக்குள்ள 30 லட்சம் வாக்குகளை பெற்று இவர்கள் முன்னாடி சென்று விட்டார்கள். இது குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்கான ஒரு கட்சி என்று குறிப்பிடுகின்ற ஒரு காரணத்தினால் இந்த கட்சி உருப்படாம போயிடுச்சு. இந்த கட்சி ஒட்டுமொத்தமா பெட்டி வாங்கி, அதாவது எப்பவுமே சாராயத்துக்கு தொட்டுக்கொள்ளக்கூடிய ஊறுகாயாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இந்த கட்சி மாறிடுச்சு. அப்பனுடைய அப்பாவும் மகனும் இந்த சேவையை மட்டும்தான் செய்றாங்க. அடுத்த கட்டமாக நடிகர்களை தொட்டுக்கொண்டு அரசியல் செய்து நடிகர்களை தொட்டுக்கொண்டே இன்றைக்கு மிகப்பெரிய பிரபலம் தேடிக்கொள்கின்ற ஒரு கட்சியாக மாறிவிட்டது பாட்டாளி மக்கள் கட்சி. இதில் அந்த திரைப்படங்கள்ல நான் உண்மையிலேயே கேட்கிறேன், சூடு சொரண வெக்கம் மானம் எவனுக்கெல்லாம் இருக்கோ, எவன் எவெல்லாம் சூடு சொரண மான வெக்கத்தோட வாழணும்னு நினைக்கிறீங்களோ, ஒழுக்கத்தோடு இன்றைக்கு நாங்கள் ஒழுக்கத்தோடு வாழக்கூடியவர்கள் என்று எவனெல்லாம் நினைக்கின்றீர்களோ அவன் எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த அக்கினி செட்டி தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய குறியீடு, அவர்களுடைய கொள்கை, அவர்களினுடைய எல்லாவற்றுமே என்பது யாருக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? ஒருவேளை சாதி உணர்வாளர்கள், வன்னியர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சாதி உணர்வாளர்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும், வேற யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இன்றைக்கு இவர்களுடைய குறியீடு அக்னிச்செட்டி என்பது உலகத்திற்கே தெரிந்திருக்கின்றது என்றால் அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் ஜெய்பீம் திரைப்படத்தில் காண்பிக்கப்பட்ட இந்த காலண்டர் தான்.
ஒரு கேலண்டர் தான் இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றதே தவிர ஐயா அன்புமணியோ ஐயா ராமதாஸ் அவர்களோ எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தல. இவர்களுடைய சின்னம் என்பது, இந்த அக்கினி சட்டி சின்னம் என்பது இன்றைக்கு உலகத்தை சென்றடைந்துள்ளது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த ஜெய்பீம் என்கின்ற இந்த திரைப்படம் தான், அந்த இயக்குனர் தான், அல்லது அந்த இயக்குனரினுடைய உதவியாளர்கள் இவர்களாகத்தான் இருக்க முடியுமே தவிர வேறு யாரும் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இதுதான் உண்மை. எத்தனை பேருக்கு தெரியும்? சமூக வலைதளங்கள்ல இன்றைக்கு இந்த கேள்வி எழுப்புற எத்தனை பேருக்கு இது தெரியும்? எத்தனை பேருக்கு இது தெரியும்? அதுதான் இங்க எழுப்பப்படக்கூடிய கேள்வி. எத்தனை பேருக்கு தெரியும் அக்னி சட்டி தான் இவர்களினுடைய குறியீடு என்பது? எத்தனை பேருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. உண்மையிலேயே திருச்சியை தாண்டி இந்த பக்கம் வந்து மதுரை பக்கம் எல்லாம் கேட்டீங்கன்னா வன்னியர் அப்படின்னு ஒரு சாதி இருக்கான்னு கேட்பாங்க. வன்னியர் என்கின்ற ஒரு சாதி யாருக்குமே தெரியாது. இந்த பக்கம் மதுரை பக்கம் வந்துட்டீங்கன்னா இன்றைக்கு வேண்டுமானால் சமூக வலைதளம் வந்ததன் பிறகு இந்த சாதி வெறியர்கள்லாம் வன்முறை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, வீட்டை அடிக்கிறது, கொலை பண்றது, இந்த மாதிரி விடயங்கள்ல வேண்டுமென்றால் இவர்கள் எல்லாம் பிரபலம் ஆயிருந்திருக்கலாம். மற்றபடி வன்னியர் என்கின்ற ஒரு ஒரு சாதி சமூகத்தை பற்றி மதுரையில் இருக்கக்கூடிய அந்த புறங்கள் இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியாது. சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா வன்னியர்னா யாருன்னே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. மதுரையில் உள்ளவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அதைத்தான் சொல்லுவாங்க. அதில் அங்க இருக்கக்கூடிய அந்த சாதி சமூகத்தினருக்கு மட்டும்தான் தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கே தவிர பொதுவாக யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு இவர்களுடைய குறியீடு என்பது இந்த அக்னி சட்டி தான் என்பதை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது இந்த ஜெய்பீம் என்கின்ற இந்த திரைப்படம் தான். அதுவே உங்களுக்கு பெருமையைத்தானே தேடி கொடுத்துருக்கு. அதுல என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனையை கொடுத்திருக்குது? ஒரு பிரச்சனையும் கொடுக்கல, பெருமையை தேடி கொடுத்திருக்கின்றது. அதற்கு அடுத்த கட்டமாக அந்த திரைப்படத்தில் அந்த குறியீடு என்பது வைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன என்று பார்க்கப்படுகின்ற போது அது ஒருவேளை அது அந்த உதவி இயக்குநர்களாக இருக்கக்கூடியவர்களினுடைய நோக்கமாக இருந்திருக்கலாம், அல்லது அந்த இயக்குநரினுடைய நோக்கமாக இருந்திருக்குமோ, அல்லது அந்த இயக்குநருடைய நோக்கமாக இருந்திருக்கலாம் என்று நாம சொல்லிக்கலாம். உண்மையாக கூட இருக்கலாம். அந்த விடயங்கள் தெரிந்ததன் பிறகு அந்த விடயங்கள் எல்லாம் போயிடுச்சு. அந்த விடயங்கள் எல்லாம் தெரிந்ததன் பிறகு உடனடியாக அந்த விடயங்களை அறிந்தவுடன் இவர்கள் எல்லாம் அண்ணன் அன்புமணி வந்து ஒரு கடிதம் எழுதுகிறாரு. அப்படி அண்ணன் அன்புமணி வந்து ஒரு கடிதம் எழுதுகின்ற போது அந்த கடிதத்திற்கு உண்மையிலேயே பதில் அளிக்கின்ற வகையில் அந்த காட்சி என்பது நீக்கப்படுது. அந்த காட்சி நீக்கப்பட்ட பிறகு மீண்டும் மீண்டும் பிரச்சனைகளை, வன்முறைகளை தூண்டிக்கொண்டிருப்பது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம எழுப்புறோம். உதாரணத்திற்கு அந்த ஞானவேல் என்கின்ற ஒரு இயக்குனர் அவர் சொல்றாரு, ஒரு பேட்டியில் சொல்றாரு, உண்மையிலேயே அந்த அக்னி சட்டி என்பது உண்மையிலேயே எனது பார்வையில் இல்லை, நான் அதை பற்றி கவனிக்கவும் இல்லை என்று மிக தெளிவாக குறிப்பிட்டார். அப்படி குறிப்பிட்டு அவரை இன்றைக்கு தெலுங்கர், அவர் ஒரு தெலுங்கர், அதனாலதான் அவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகளை இந்த இனவாதிகள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தெலுங்கர் என்று குறிப்பிடக்கூடிய அவர்களுக்கு நான் ஒரு கேள்வி எழுப்புறேன். இங்கே பாட்டாளி மக்கள் என்கின்ற ஒரு கட்சி வன்னியர் சமுதாயத்திற்கு மட்டும்தான் செயல்படுகின்றதே தவிர ஒட்டுமொத்த 8 கோடியில் இருக்கக்கூடிய 8 கோடியில் இருக்கக்கூடிய கடை கோடியில் இருக்கக்கூடிய தமிழனுக்கும் இது செயல்படவில்லை. அதுதான் இங்கே நிதர்சனமான ஒரு உண்மை. கடைக்கோடியில் இருக்கிறவனுக்கு செயல்படல. இங்கே விருத்தாச்சியிலிருந்து, விழுப்புரத்திலிருந்து, இந்த சென்னை பக்கத்தில் இருக்கிறவனுக்கு மட்டும் வந்தா போதும், அதுதான் இவர்களுடைய நோக்கமே தவிர தமிழகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கான ஒரு கட்சியோ நோக்கமோ அல்ல. இருந்த போதிலும் இந்த ஒரு சூழலில் ஞானவேல் என்கின்ற ஒரு இயக்குனர் ஒரு தெலுங்கராக இருந்தாலும் இருளர் சமுதாயம் என்கின்ற ஒரு இருளில் வாழ்ந்த ஒரு சமூகத்தினுடைய நலனை கருதி இந்த திரைப்படத்தில் அவர்களினுடைய பின்னடைவுகளை மையமாக வைத்து அவர்கள் எவ்வாறு தாக்கப்பட்டார்கள், அவர்கள் எவ்வாறு தாழ்த்தப்பட்டார்கள், அவர்கள் எவ்வாறு குற்ற பரம்பரையினுடைய பின்னணியிலேயே இதுவரையில் இந்த நவீன உலகத்திலும் நவீன காலத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மிக தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். அப்படி குறிப்பிட்டுள்ள அவருக்கு பாராட்டுகளை சொல்ல வேண்டியது ஒவ்வொரு மானம் உள்ள தமிழனுடைய கடமை. அவர் தெலுங்கராக இருக்கிறாரு, ரஜினிகாந்த் 70 வயசுல இருக்கிறாரு, ஒரு கிழவன், ஒரு தாத்தா, அந்த ஆளுக்கு இன்றைக்கு 100 கோடி ரூபாயை கொடுத்து, அவரை வந்து 100 கோடி ரூபாயை கொடுத்து, இவன் 1000 to 10000 ரூபாயை கொடுத்து டிக்கெட்டை கொடுத்து பாக்குறானே, அப்படி அப்ப இங்க மானமுள்ள தமிழர்கள் எத்தனை பேர் இருக்கிறான்?
அப்ப மானங்கட்ட தமிழ இந்த தமிழன் எல்லாம் தமிழ்நாட்டில் வசிக்கலாமா, இவனுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் வசிப்பதற்கு உரிமை இருக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வி நான் எழுப்புறேன். உரிமை எவனுக்கெல்லாம் உரிமை இருக்கு? அப்படி பார்க்கப்படுகின்ற போது இங்கே இவர் ஒரு தெலுங்கர், இவர் ஒரு தெலுங்கர், இவர் ஒரு தெலுங்கர்னு சொன்னா இங்க எல்லா எல்லாவற்றையுமே நம்ம அலசி ஆராய்ந்தோம்னா இங்க யாருமே வாழ முடியாது ஐயா. உள்ள போய் அலசி ஆராய்ந்தோம்னா இங்க யாருமே வாழ முடியாது. இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. இங்கே அரசியல் நோக்கத்திற்காக பொய்களையும் பொருட்களையும் பேசலாம். உண்மையிலேயே அந்த இயக்குனரும் அல்லது அந்த இயக்குனரை சார்ந்த அந்த அவரனுடைய உதவியாளர்கள் அந்த ஒரு இதை சாதிய வன்மத்தோடு செய்திருந்தால் அது உண்மையில் கண்டிக்கத்தக்கதுதான், அதுல மாற்றுக்கருத்து அல்ல. ஆனாலும் அவர்கள் நாங்கள் இந்த சாதிய நோக்கத்தோடு இதை செய்யவில்லை, எங்களுடைய நோக்கம் இதுவல்ல என்று அந்த இயக்குனர் குறிப்பிட்டுள்ளார். அதன் பிறகு இவர்களுடைய கடிதத்திற்கு பதில் அளிக்கின்ற வகையில் அந்த காட்சி என்பது நீக்கப்பட்டுள்ளது. அது முடிஞ்சு போன ஒரு விடயமாக மாற்றப்பட்டுள்ளது, முடிஞ்சு போச்சு. இனிமே அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் தேவையும் இல்லை. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் சூர்யா அவர்கள், சூர்யா அவர்கள் இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர், இந்த திரைப்படத்தில் நடித்த ஒரு நடிகர். அவ்வாறு நடித்த போது இவரினுடைய கவனத்தில் இருக்க வேண்டும், இவரினுடைய கவனத்தில் இது இருக்கப்பட வேண்டும், அல்லது இவருக்கு இந்த சாதிய வன்ம நோக்கம் இருந்திருக்க வேண்டும், அல்லது இவர் வன்னிய சமுதாயத்தை ஒழித்து கட்டுவதற்காக இது போன்ற விடயங்களை செய்திருக்க வேண்டும் என்று கேட்டால் இதற்கு வாய்ப்புகளே கிடையாது. இதை ஒரு காலமும் சூர்யா அவர்கள் நிச்சயமாக 1000% அல்ல 100000% செய்திருக்க மாட்டார் என்ற நம்பிக்கை எமக்கு உள்ளது. இதை அவர் செய்ய மாட்டார். இதுல வந்து சிவகுமார் ஐயா அவர்களினுடைய மனைவி தெலுங்கச்சி என்றும் இதுல இதனாலதான் இவர்கள் இப்படி செய்தார்கள் என்றும் அப்படி செய்தார்கள் என்றும் குறிப்பிட்டால் பல்வேறு விதமான தெலுங்கச்சிகளை இங்கே தோலுரித்து காட்டலாம். அப்படி பார்க்கப்படுகின்ற போது பல தெலுங்கச்சிகளை தோலுரித்து காட்டினால் கட்சிகளை கலைத்து விட்டு சென்று விடுவார்களா? தெலுங்கட்சிகளையும் பார்ப்பனட்சிகளையும் பலரும் திருமணம் செய்து பல விதமான கட்சிகளில் வைத்துக் கொண்டு மிக மிக முக்கியமான கட்சிகள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அவங்க எல்லாம் கட்சியை கழிச்சிட்டு போயிடுவாங்களா? பேச வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக பேசக்கூடாது. ஞானவேல் என்பவர் ஒரு தெலுங்கராக இருந்தாலும் அந்த தெலுங்கராக இருந்தவர் இருளர் சமுதாயத்தினுடைய நலன் கருதி இருத இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமுதாயம் வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்று குறிப்பிட்டு ஒரு சின்ன ஒரு திரைப்படத்தினால் முதலமைச்சர் அவர்களினுடைய கவனத்திற்கு செல்லப்பட்டு உடனடியாக முதலமைச்சர் ஒரு அவசர ஒரு போர்க்கால அடிப்படையில் ஒரு சட்டத்தை உருவாக்கி அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை உதவிகளை செய்கிறார். இதன் வாயிலாக அண்ணன் சூர்யா அவர்கள் 1 கோடி ரூபாயை கொண்டு போய் கொடுக்கிறார். 1 கோடி ரூபாயை கொடுத்து அந்த மக்களுக்கு மக்களினுடைய வாழ்வியல் பிரச்சனைகளை நீங்க சரி செய்யுங்க என்று குறிப்பிடுறார். இது ஒரு புறம் இருக்கு. ஆகவே அவரினுடைய கருத்தியலில் அவரினுடைய நோக்கத்திற்கோ அல்லது அவர் இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. இந்த அக்னி அது இது இதெல்லாம் அவர் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. இதைத்தான் என்னுடைய ஒரு பதிலாக நான் பார்க்குறேன். அதற்கு அடுத்த கட்டமாக அண்ணன் சூர்யா அவர்களை வந்து தொடர்ந்து தாக்கி கொண்டிருக்கக்கூடிய நோக்கம் என்ன? அதற்கு அடுத்து இன்னொரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன். அந்த திரைப்படத்தில் வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர் சந்துரு தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த அதில் கதாநாயகன் நடித்தவர் ராசக்கண்ணு தான், அதில் மாற்று கருத்து அல்ல. அதன் பிறகு அதில் கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய அனைவருடைய பெயர்களும் அதே பெயர்கள் தான் வைக்கப்பட்டிருக்கு. இதில் அந்தோணி என்கின்ற அந்த காவல்துறை அதிகாரியுடைய பெயர் ஏன் குருவாக மாற்றப்பட்டது? இதுதான் இங்கே எழுப்பப்படக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. அதே வேளையில் அந்த கதாநாயகியாக நடித்த அந்த பெண்ணினுடைய பெயர் வந்து செங்கோனியோ அந்த பெயர் கிடையவே கிடையாது. அது உண்மையான பெயர் என்பது பார்வதி. ஆனால் அந்த பெண்ணினுடைய உண்மையான பெயர், அந்த கதாநாயகியாக நடித்த உண்மையான பெயர் என்பது பார்வதி என்று நான் நினைக்கிறேன். ஆனால் செங்கொடியோ செங்கனியோ அது உண்மையான பெயர் அல்ல. அந்த பெண்ணினுடைய பெயர் என்பது பார்வதி, அந்த கதாநாயகியினுடைய பெயரும் மாற்றப்பட்டிருக்கின்றது, காவல்துறை உயர் அதிகாரியினுடைய அந்த பெயரும் மாற்றப்பட்டிருக்கின்றது. அப்படி மாற்றப்பட்டிருக்கின்ற போது எப்படி இவர்களை குற்றம் சொல்ல வேண்டும், குற்றம் சொல்ல முடியும்? இதனுடைய மிக முக்கிய நோக்கம் என்னவென்றால், என்னை பொறுத்தவரையில் சூர்யா அவர்களை மிரட்டி அவர்களிடமிருந்து பணத்தை வசூலிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தலைசிறந்த நோக்கத்தோடு தான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் நான் உண்மையாக நான் இங்கே முன்வைக்கிறேன். இதில் சில வன்னியர் சாதிகளும் சமூகங்களும் கேள்விகளை முன்வைச்சிருக்கிறாங்க. இந்த வன்னியர் சாதி சங்கங்களில் எங்கள் அண்ணன் வேல்முருகன் அண்ணன் வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவர் தான். அவர் இந்த திரைப்படத்தை நிச்சயமாக பார்த்துருப்பார்.
பார்த்த உடனே அந்த திரைப்படத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் வேறு எந்த விதமான ஒரு தவறான நோக்கத்தோடு இது சொல்லப்படவில்லை என்பதை உணர்ந்து அவர் மௌனமாகத்தான் இருக்கிறார். இதிலேயே ஏகப்பட்ட இளைஞர்கள் அவரை கூட விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க, அவரும் ஒரு வன்னியர் சாதி வெறியர் என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அவர் இதுவரையில் எந்த விதமான கருத்துக்களையும் பதிவிடவில்லை. அதற்கு அடுத்த கட்டமாக அண்ணன் சீமான் அவர்கள், அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு ஒரு கருத்துக்களை வந்து முன் வச்சிருக்கிறார். அவர் என்ன கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாருன்னா, முதல்ல சொல்லும்போது அண்ணன் சூர்யா அவர்களை வந்து பாராட்டினார். முதல்ல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பின் போது இதை பாராட்டினார், பெருமையாக பேசினார். இப்பவும் அதையும் சொல்றாரு. ஆனாலும் அண்ணன் அன்புமணி அவர்களினுடைய வலியையும் வேதனையும் நான் உணர்கின்றேன் அப்படின்னு குறிப்பிட்டு, இதில் ஒரு இதற்கு தம்பி சூர்யா அவர்கள் ஒரு தீர்மானத்தை ஒரு கொண்டு வர வேண்டும், அவர் எந்த விதமான அந்த குடும்பம் வந்து பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள வேண்டாம், சிக்கிக்கொள்ள மாட்டார்கள், அதற்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதில் நான் என்ன கேள்வியை முன்வைக்கின்றேன்னா, எங்கள் அண்ணன் சீமான் அவர்களினுடைய மனைவி எங்கள் அண்ணி அவங்க அவர்கள் வந்து ஒரு தெலுங்கச்சி தான், அதனால் எங்கள் அண்ணன் கட்சியை கலைச்சிட்டு போயிடுவாரா? எவெல்லாம் இந்த தெலுங்கன் தெலுங்கன் தெலுங்கச்சி தெலுங்கச்சின்னு பேசுகிறானோ அந்த மானம் உள்ளவர்களுக்கு நான் இந்த கேள்வியை முன் வைக்கிறேன். சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்டீங்கன்னா சிந்தித்து செயல்படுங்க. இங்கே தெலுங்கர்களாக இருக்கிறார்களோ அல்லது தெலுங்கச்சியாக இருக்கிறார்களோ அல்லது பார்ப்பனர்களாக இருக்கிறார்களோ அல்லது பார்ப்பனச்சியர்களாக இருக்கிறார்களோ, அவங்க யாராக வேண்டுமானாலும் இருந்தாலும் எமது தமிழ் சமுதாயத்திற்கு நல்லதை செய்தால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் இது எங்களுடைய மண் என்று குறிப்பிடுகின்ற போதுதான் அதை நாங்கள் ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களுடைய மண்ணில் பிழைக்க வந்திருக்கிறாங்க, அவர்கள் எங்களுடைய மண்ணுக்கு ஏதாவது செய்ய நினைத்தால் செய்துவிட்டு போகலாம். அதை நாங்கள் ஒரு காலமும் அதை வந்து நாங்கள் அதற்கு முட்டுக்கட்டை போடுவது என்பது நாங்கள் தமிழர்கள் ஒரு காலமும் செய்ய மாட்டோம். தமிழர்கள் வந்தாரை வாழ வைத்தவர்களை தவிர ஒருவரையும் தமிழர்கள் சாவடித்தவர்கள் அல்ல. அதனால் இங்கே மிக முக்கியமாக அதற்கு அடுத்தமாக ஒரு சில நடிகர்கள்லாம், சந்தானம் போன்றவர்கள்லாம் ஒரு கருத்துக்களை குறிப்பிட்டிருந்தாங்க. திரைப்படங்களில் யாரை எந்த ஒரு விடயங்களையும் தரம் தாழ்த்தி அதை வந்து பதிவிடுவதை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சீமா அவர் சந்தானம் சொல்லியிருக்கிறார். சந்தானம் வந்து எல்லா திரைப்படங்களிலுமே மற்றவர்களை கேலி செய்து தான் அவர் பேசியிருக்கிறார். இப்போ கடைசியாக வெளியிட்ட ஒரு திரைப்படத்தில் ஏதோ சைடு ஸ்டாண்டு ஊனமுட்டவர்களை பார்த்து சைடு ஸ்டாண்டு போறான் பாரு என்னமோ சொல்லியிருப்பார். அதுபோல பல்வேறு விதமான கருத்துக்களை அவர் தொடர்ந்து இன்றைக்கு வந்து அவருடைய திரைப்படங்கள் எடுத்துக்கிட்டா மற்றவர்களை கேலி செய்துதான் அவருடைய நகைச்சுவையே இருக்கும். அப்படி பார்க்கப்படுகின்ற போது ஒரு திரைப்படங்களில் கூட வழக்கறிஞராக இருந்து டீ காப்பி டீ காப்பி டீ காப்பின்னு வித்துருப்பார். ஒரு வழக்கறிஞர் எல்லாம் இந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டுறாங்களா? இதுதான் வழக்கறிஞர்களுடைய வேலையா? இப்போ இறுதியாக வெளியான ஒரு திரைப்படத்தில் கூட ஒரு மிகப்பெரிய சர்ச்சை இருக்கு. ஆகவே இங்கே திரைப்படத்துறையை பொறுத்தவரையில் ஒவ்வொரு படைப்புகளுக்கும் இங்கே கருத்து சுதந்திரம் உள்ளது. அந்த கருத்து சுதந்திரம் என்பது முழுமையாக ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தியோ அல்லது முழுமையாக ஒரு விடயங்களை தரம் தாழ்த்தியோ பதிவிட்டிருந்தால் மட்டும்தான் அந்த கருத்து படைப்பு என்பது தவறானது. ஏதோ ஒரு காட்சி கொண்டு வரப்பட்டதற்காக இன்றைக்கு நீங்கள்லாம் இன்றைக்கு குமிரி கொண்டிருக்கின்றீர்கள். அதில் குமுறுவதெல்லாம் யாருமே கிடையாது, சாதி வெறியர்கள் மட்டும்தானே தவிர எந்த ஒரு நல்லவனும் இதற்கு குமுறல. அடுத்த கட்டமாக இதே திரௌபதி என்கின்ற ஒரு படத்தில் இதே தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, கஞ்சா கடத்துறாங்க, கடத்தல் பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் வந்து இப்படி வாழ்கிறாங்க அப்படி வாழ்கிறாங்க என்று குறிப்பிட்டு அண்ணன் திருமாவளவனை கேவலமாக ஒரு காட்டிய பல்வேறு விதமான காட்சிகள் உண்டு. அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் மோகன்ஜி அவர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு பாராட்டு கொடுக்கப்பட்டு தைலாபுரத்தில் விருந்து கொடுக்கப்பட்டது. அது எந்த இடத்துல பார்க்குறீங்க? நீங்கள் ஒரு நல்ல சமூகமாக இருந்தால், ஒரு உயர்ந்த சமூகம் என்று குறிப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் மிக தெளிவாக இருந்திருந்தால் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த காட்சியை கண்டித்திருக்க வேண்டும். எந்த ஒரு சமூகத்தையும் தரம் தாழ்ந்து பதிவிடக்கூடாது என்பதை நீங்கள் சுட்டிக்காட்டியிருக்க வேண்டும். இதெல்லாம் நீங்கள் செய்யவே இல்லை. ஆனால் இன்றைக்கு வந்து பெருசாக பேசுறீங்க, நாங்கள் உயர்ந்த சமூகத்தை சார்ந்தவர்கள், நாங்கள் இதை செய்தோம் அதை செய்தோம் என்று குறிப்பிட்டிருங்க. நீங்கள் வன்னியர் சாதிக்கு என்று பேசியதை தவிர மற்ற ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்காக நீங்கள் என்ன பேசியிருக்கிறீங்க? இப்போ அதிமுகவோட கூட்டணி வைத்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சியோடு இன்றைக்கு தோழமையாக இருந்து கொண்டு இதே நீட் தேர்வுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? இந்த நீட் தேர்வு பிரச்சனைகளுக்கு என்ன முற்றுப்புள்ளி வைத்தீர்கள்?
ஏகப்பட்ட திட்டங்களை கொண்டு வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் தொடர்ந்து தமிழகத்தில் திணிக்கப்பட்டு கொண்டிருந்த போது நீங்க என்ன புளிய புளிய புளியங்காயை பறித்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்களா? இவைகள் எல்லாம் தமிழ் சமுதாயத்திற்காக நீங்கள் செயல்பட்டிருந்தால் நீங்கள் நிச்சயமாக உங்களினுடைய இந்த பாட்டாளி மக்கள் என்கின்ற ஒரு கட்சிக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு மகுடம் சூட்டப்பட்டிருக்கும். ஒரு குண்டுச்சட்டிகளை குதிரை ஓட்டுவதை போல ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்திற்குள் இருக்கக்கூடிய கட்சியாக இருப்பதனால தான் இந்த கட்சி ஒரு 5% மட்டும்தான் சாராய கடைக்கு ஊறுகாய் தொட்டுக்கிற மாதிரி திராவிட கட்சிகள் அப்பப்போ அவங்கள தொட்டு சாப்பிட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. இதுதானே தவிர ஒரு காலமும் இந்த வன்னியர் சமூகத்திற்கான ஒரு கட்சி என்று குறிப்பிட்டு இந்த சமூகத்தையே தயவு செய்து இழிவுபடுத்த வேண்டாம். இந்த சமூகத்தில் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கவர்களும் இருக்கிறாங்க, வளராதவர்களும் இருக்கிறாங்க, படித்து பட்டம் பெற்றவர்களும் இருக்காங்க, படிக்காத பாமர மக்களும் இருக்கிறாங்க. இப்படி படிக்காத பாமர மக்களை எல்லாம் வன்முறைக்கு தூண்டி கொண்டிருக்கக்கூடிய பெருமைக்கு சொந்தக்காரர்கள் தான் இந்த சின்னையா பெரியய்யா. இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஆகவே இங்கே ஒரு திரைப்படம் என்பது அந்த திரைப்படத்திற்கு என்பது ஒரு ஒரு படைப்பிற்கான ஒரு உரிமம் உண்டு. அந்த உரிமத்தை கேவலப்படுத்துகின்ற விதமாக இன்றைக்கு ஒரு ஒரு நடிகருக்கு இன்றைக்கு ஒரு சாதாரண ஒரு நடிகருக்கு இன்றைக்கு அவரினுடைய இல்லத்தில் இன்றைக்கு 5 பேர் துப்பாக்கிகளோடு 5 காவல்துறை அதிகாரிகள் காவல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? இன்றைக்கு ஒரு திரைப்படம் வெளியிடப்பட்டு ஒரு அரசு என்பது திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதுதான் ஒரு அரசினுடைய வேலையா, அரசினுடைய கடமையா, அதுதான் காவல்துறையினுடைய வேலையா? இங்கே ஒரு சாதி என்று குறிப்பிட்டு ஒரு சமூகம் என்று குறிப்பிட்டு தொடர்ந்து சூர்யாவை அடித்தால் 1 லட்சம் கொடுக்கப்படுகின்றோம் என்றெல்லாம் குறிப்பிட்டு இங்கே வன்முறைகளை தூண்டிக்கொண்டு அவதூறாக பேசுவதுதான் உங்கள் சமூகத்தினுடைய உயரிய நோக்கமா, உயரிய கொள்கையா? இங்கே நீங்கள் வழக்கு தொடரலாம், அதற்கான உரிமை உங்களுக்கு உண்டு. எங்களுடைய சமூகத்தை இழிவுபடுத்தி விட்டார்கள் என்று குறிப்பிட்டு நீங்கள் வழக்கு தொடரலாம். ஆரோக்கியமான முறைகளில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை விமர்சனங்களை முன்வைக்கலாம். ஆனால் அடிப்பேன் என்று குறிப்பிடுவது, சூர்யாவை உதைப்பேன் என்று குறிப்பிடுவது, 1 லட்சம் கொடுப்பேன் என்று குறிப்பிடுவது, சூர்யா ஒன்றும் மெரினா பீச்சில் வைக்கிற சுண்டல் இல்லைங்க ஐயா. மெரினா பீச்சில் வைக்கிற சுண்டல் இல்லை தூக்கி எறிஞ்சிட்டு போறதுக்கு. சூர்யா என்கின்ற ஒரு மனிதர் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய 14 கோடி தமிழர்களினுடைய இன்றைக்கு மிக முக்கியமாக ஒரு மிக முக்கிய உயரிய கதாநாயகனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவரினுடைய ஒவ்வொரு திரைப்படங்களும் சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றன. ரஜினிங்கிற ஒரு அண்ணாத்தேங்கிற ஒரு படத்தை பார்த்துட்டு படத்தை ஏண்டா பார்த்தோன்னு அழுகிறவன் தான் இன்னைக்கு மிஞ்சுறான். அந்த திரைப்படத்தினுடைய வசூல், அந்த திரைப்படத்திற்கு ரஜினிக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம், இவர்கள்லாம் இந்த சமூகத்திற்காக என்ன மாற்றங்களை செய்யும் நினைக்கிறீங்க? ஒரு தனிப்பட்ட ரஜினிகாந்த் என்கின்ற ஒருவரை இன்றும் கோடான கோடி சொத்துக்களுக்கு கொண்டு சொல்லுமே தவிர எந்த ஒரு மாற்றங்களையும் இங்கு ஏற்படுத்த போவது இல்லை. அதனால் சூர்யா என்கின்ற ஒரு நடிகர் தமிழ் சமுதாயத்திற்கு உயரிய சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார். அவரினுடைய சேவைகளை நாங்கள் பாராட்டி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் என்றும் சூர்யாவோடு நின்று கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு குறிப்பிட்ட வகையில் சொல்லக்கூடிய ஒரு சமூகத்திற்காக தமிழகம் செயல்படவில்லை. தமிழகத்தில் எந்த ஒரு சமூகம் ஒடுக்கப்படுகின்றதோ, தாழ்த்தப்படுகின்றதோ, ஒழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதோ அந்த சமூகத்திற்கான விழிப்புணர்வுகளும் அந்த சமூகத்திற்கான ஒரு ஒரு இறுதியான ஒரு ஒரு இறுதியாக ஒரு மாற்றங்கள் வருகின்ற போது நாங்கள் அவர்களோடு நிற்பதில் பெருமிதம் கொள்கின்றோம். இதுதான் வயிற்றுக்கு எவன் சோறு இல்லை நிற்கிறானோ அவங்க கூட தாங்க நம்ம நிற்கணுமே தவிர சாப்பிட்டு விட்டு வாந்தி எடுக்கிறவங்க கூட பக்கத்தில் நிற்க வேண்டிய அவசியம் எங்களுக்கும் இல்லை, அந்த தேவைகளும் இல்லை. ஆகவே உணர்வாளர்களே சிந்தித்து செயல்படுங்க. சாதி என்பது என்னை பொறுத்தவரையில எந்த ஒருத்தனுக்கும் நான் இந்த சாதியில தான் பிறந்தேன்னு விதி என்பது எழுதப்படலை. அவன் பிறக்கின்ற போது அவன் பிறந்ததை அவன் பிறப்புறுப்பிலிருந்து அவன் வெளியே வருகின்ற போது அங்கு இருக்கக்கூடிய செவிலியர்களாக இருக்கக்கூடியவங்க தான் சொல்லுவாங்க உங்களுக்கு ஆம்பளை புள்ள பிறந்திருக்குது, உங்களுக்கு பொம்பளை புள்ள பிறந்திருக்குது என்று குறிப்பிடுவாங்க. அப்போது அவர்கள் நினைத்தால் ஆண் பிள்ளையை பெண் பிள்ளை என்று குறிப்பிடலாம், பெண் பிள்ளையை ஆண் பிள்ளை என்று குறிப்பிடலாம். அவர்கள் நினைத்தால் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்ய முடியலாம். அதே போல நீங்கள் பள்ளிக்கூடம் செல்கின்ற போது நீங்கள் சொல்லுகின்ற போது நான் இந்த சாதியைச் சேர்ந்தவன் என்று குறிப்பிடுகின்ற போது அன்றைக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர் எழுதுவதுதான் உங்களுடைய தலையெழுத்தாக மாற்றப்படுகின்றது தவிர கடவுள் உங்களை இங்கே நீ இந்த சாதியைச் சேர்ந்தவன் என்று எழுதப்படவில்லை. ஆகவே இன்றைய காலகட்டங்களில் சாதகங்களை மாற்றி சாதிகளையும் எளிமையாக மாற்றக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இன்று உண்டு. ஆகவே சாதி என்பது ஒரு காகிதம் தானே தவிர
அந்த காகிதத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் கசக்கி தூக்கி மெறியலாம். அந்த காகிதத்தை ஒரு பேப்பரை அந்த காகிதத்தை நெருப்பை கொளுத்தி கருக்கியும் போடலாம். ஆகவே சாதி என்பது என்றும் ஒரு சாதாரணமான விடயம் தானே தவிர, சாதிதான் இங்கே முக்கியம், சாதிதான் இங்கே வாழ்க்கை, சாதிதான் இங்கே சமூகம் என்பதெல்லாம் கிடையவே கிடையாது என்பதை தலைமுறைகள் அனைவரையும் உணர்ந்து உணர வேண்டும் என்று இந்த காலனுடைய வாயிலாக உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டுகின்றேன். அண்ணன் சூர்யா அவர்களுக்கு ஆதரவாக நிற்போம், சூர்யாவோடு நாங்கள் நிற்போம். இன்றைக்கு சூர்யா அவர்களை உலகம் முழுவதும் இன்றைக்கு எடுத்து சென்ற அக்னிச்சட்டியை எடுத்து சென்ற பெருமை அண்ணன் சூர்யா அவர்களுக்கு தான் சேருமே தவிர ஐயா அன்புமணிக்கோ ராமதாசு அவர்களுக்கோ யாருக்கும் தெரியாது. டாட்டோவை போட்டு எத்தனை ஆண்டுகளாக கையில் வச்சிருந்தார் அன்புமணி என்ன, பெட்டி கொடுக்கும் போது அழுதாரு, 10.5% கொடுக்கும் போது அழுதாரு, இப்படியெல்லாம் அழுது ஆனந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீர் வடித்து நடிகர் கமல்ஹாசனையும் மிஞ்சுகின்ற வகையிலெல்லாம் நடித்தார். ஆனாலும் அப்பொழுது பெரிதாக பேசப்படவில்லை. இன்றைக்கு ஒரு திரைப்படத்தினுடைய வாயிலாக இந்த அக்கினி சட்டி என்பது உலகம் முழுவதும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் சூர்யா என்கின்ற ஒரு நடிகர் தான், அந்த சூர்யாவினுடைய படக்குழு என்றுதான் என்பதை நீங்கள் அனைவரும் உணர வேண்டும். ஜெய்பீம் பாகம் 2 வெளியிடப்பட வேண்டும். ஜெய்பீம் திரைப்பட குழுவினரோடு நாங்கள் என்றும் நிற்போம். நீங்கள் எவருக்கும் அஞ்ச வேண்டியதில்லை. அண்ணன் சூர்யா அவர்கள் தமிழனாக தலை நிமிர்ந்து என்றும் நிற்க வேண்டும், இன்றும் நின்று கொண்டிருக்கின்றார். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழன் சமூக ஆர்வலர்.